இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, புது வருடத்தினுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு புதிய வருடத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் யோபு 42:2. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாலே செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல கண்ணு தெரியாத அநேக குருடர்களுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார். மரித்தவர்களை அநேகரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். இப்படி பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அதனாலே அவராலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் இந்த வருடத்திலே முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். கர்த்தர்தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.